ஹலோ கைஸ் வெல்கம் டு டி அடமன்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 lakh செக்மெண்ட்டில் இருக்க இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் வந்து மோர் பவர்ஃபுல்னு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெண்டு பைக்ஸ்க்கு வந்து நம்ம ட்ராக் ரேஷியோ செக் பண்ணிடலாம். டாப் எண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா R15 V4 தான். பட் இனிஷியல் பிக்கப்பில் வந்து எந்த பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்ம செக் பண்ணிவிடுவோம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள போட்டிங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கைஸ் வீடியோவில் போகலாம். நம்ம இந்த ரெண்டு பைக்ஸ்க்கும் வந்து ஃபிசிக்கலாக செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இப்போ டியூக் பார்த்திங்கன்னா ஒரு 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 valve லிக்விட் கூல்ட் இன்ஜின். இதை நீங்கள் V4 பார்த்தீங்கன்னா 155 cc அதே சேம் சிங்கிள் சிலிண்டர் 4 valve லிக்விட் கூல்ட் இன்ஜின். டியூக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா வந்து 25.83 PS பவர் வந்து 10,000 RPM 19.5 Nm டார்க்கை வந்து 8,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே R15 V4 பார்த்திங்கன்னா வந்து 18.4 PS பவரை 10,000 RPM 14.2 Nm டார்க்கை வந்து 7,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது காய்ஸ். நெக்ஸ்ட் இந்த பைக்கில் ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து R15 V4 வந்து ஒரு 11 liter டேங்க். இதே நீங்கள் டியூக் பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 liter டேங்க்கு. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கில் வந்து R15 V4 கொஞ்சம் MM வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் பஞ்ச் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பஞ்ச் நல்லாவே இருக்குது. மைலேஜ்னு பார்க்கும்போது R15 V4 மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் அரௌண்ட் ஒரு 38 to 40. இதே நீங்கள் ஹைவேஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 40+ மைலேஜ் தரும். இதே டியூக்கோட ஹைவே மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 34 to 36 இது நீங்கள் எதிர்பார்க்கலாம். BS6 மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து நல்லா இருக்குது நம்ம சேனலில் வந்து இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா R15 V4 ஓனர்ஷிப் வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பைக்ஸோட பேப்பர் ஸ்பெக்ஸ்லாம் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிசிக்கலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து ரெண்டு பைக்ஸ்க்கு வந்து நம்ம டிராக் ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா R15 V4 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் வந்து லேக் ஆகுது. என்ன தான் வந்து முறுக்கிட்டு என்ன தான் வந்து டிரைவரை வந்து சேஞ்ச் பண்ணி ஓட்டினாலுமே வந்து R15 V4 பவர் வந்து கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யுது. ரைடர் வந்து சரியாக ஓட்டலை, அதனால வந்து R15 V4 பவர் வந்து லேக் ஆகுது அப்படின்லாம் இல்லை. நாங்கள் ரெண்டு ரைடருமே வந்து ஷஃபுல் பண்ணி ஓட்டி பார்த்துட்டோம். அப்போயும் பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. R15 V4 பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் தான் கம்மி, மற்றபடி டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா R15 V4 தான் வந்து அதிகம் டியூக்கை விட. எனக்கு வந்து இனிஷியல் பிக்கப்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு டாப் ஸ்பீட் தான் முக்கியம், அதேமாதிரி மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் R15 V4 சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ரெண்டு பைக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தான் வந்து டிஃபர் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு 2 lakh செக்மெண்ட்டில் வர பைக்ஸ் தான். இந்த ரெண்டு பைக்ஸில் எந்த பைக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி இந்த ரெண்டு பைக்ஸ்க்கு வந்து கம்பேரிஷன் வீடியோ சீக்கிரமாக வந்து நம்ம சேனலில் வந்துடும். Duke 390 ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்து டிமாண்டாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹெட்லைட் வரது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். Duke 200 BS6 பார்த்தீங்கன்னா வந்து கிராஷ் கார்டு வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்கோம். நீங்கள் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக. இதோட இந்த வீடியோக்கு வந்து என்கார்ட் போட்டு முடிச்சுக்கலாம் கைஸ். ரைட் ஸ்டே ஸ்டே டியூன் பை. இங்கே பாருங்கள் ஆரம்பிப்பில் இங்கே போகிறாரு.